மதுரை ஜில்லா திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரம்பட்டிங்கிற கிராமத்துல வெட்டியா ஊரை சுத்திட்டு இருக்கிற என் பேரு சுப்பிரமணி. இவன் தான் என் கூட்டாளி காளி. இன்னொருத்த வீரா. இவன் பேர் மொக்க. ஓடக்கல் வீடுகளும் ஒத்தையடி பாதையுமா அழகாக இருக்கிற இந்த பட்டிவீரம்பட்டிங்கிற கிராமத்தை விட்டு இப்போ நாங்கள் நாலு பேரும் தலைதறிக்க ஓடுறோம்னா அதுக்கு யார் காரணம்? இந்த செம்மறி ஆட்டுகளை துரத்துகிற அந்த கருப்பாடு யாருன்னு பார்ப்போம். பட்டி வீரம்பட்டியில இருந்து பழனி வரைக்கும் ஓடியாந்தாலும் பசி மட்டும் நம்மளை துரத்திக்கிட்டே வருதுரா. வாடா கடைக்கு போய் ஏதாவது சாப்பிட்டு அப்படியே சென்னைக்கு பஸ் எத்தனை மணிக்குன்னு கேட்டு வரும்டா. இப்போவாது ஞாபகப்படுத்துறேன் மாப்பிள்ள, பசிக்குது. சும்மா அதே நினைச்சிட்டு இருக்காத மாப்பிள, நடந்து நடந்து போச்சு. நாங்க ஏதாவது சாப்பிட்டு உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வர்றோம். இல்ல நீங்க போயிட்டு வாங்க. ஏய் வாங்கடா. எங்க ஊரு மதுரைங்க விழா வச்சு விருது வைக்கும் எங்க ஊரு காக்கும் எங்க சாமிதானுங்க. எங்க ஊரு மதுரைங்க விழா வச்சு விருது வைக்கும் எங்க ஊரு காக்கும் எங்க சாமிதானுங்க.
நல்லா இருக்கடா பாண்டி, ரொம்ப நல்லா இருக்கு. ரைட்ரா, நீ சார் பார்த்தானே அந்த புள்ளைய ஜெயித்து கூட்டி வந்தியா? என்னடா பிரச்சனை? தற்கொலை பண்ணிக்கலுக்கு வந்திருக்கே? உள்ள சேர்ந்து வாழ முடியல மாப்பிள, உள்ள சேர்ந்து தாழ முடியல மாப்பிள, அதான் மாப்பிள இந்த முடிவு வந்தா. அது சரி மாப்பிள, பிரச்சனை வந்துச்சல்ல, என்கிட்ட சொல்லணும் தோணுச்சானா உனக்கு? இந்த வெண்ணை நம்மகிட்டயே லவ்வே சொல்லல, மத்த விஷயத்தமா சொல்ல போறியா? ஏமா அண்ணே நொண்ணு சொல்ல தெரியல, இத சொல்லணும் தோணல. உங்ககிட்ட என்ன சொல்ல பயம் மறந்துச்சு. ஏய் சும்மா இருங்கடா, என்னடா மாப்பிள பண்ணலாம்? ஏடா எத்தனை வேத்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம், உங்களுக்கு பண்ணி வைக்க மாட்டமா? நாளைக்கே நம்ம ஊர் முருகங்கோ இல்ல, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் மாப்பிள. இந்த டைம்ல வராதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? என் பொண்ணு வர நேரமாச்சு. நான் என்னடி பண்றது? உன் நினைப்பு வந்தாலே கால் தரையில் ஒட்ட மாட்டேங்க. அப்படியா? அந்த வேலை இப்ப மூணு மாசமா வட்டி பணம் தராம இருக்கான், வாங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் இன்னைக்கு போகணும்னு இருக்கேங்க. ஐயோ மரியாதை தெரியாம படார்னு கதவை சாத்திட்டு வர, அவ யாரு நம்ம மரியாதை தரதுக்கு? ஏய் அவ இவன் பல்லு பேந்திரும். நீ 6 வயசா இருக்கும் போதே உங்க அப்பன் போய் சேர்ந்துட்டான். உன்னை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். உன்னை செல்லம்மா வளர்த்தேன் பாரு, எல்லாம் என் தலை விதி. கிருஷ்ணவேணி, உன் 32 பல்லு 32 கிலோமீட்டருக்கு பளிச்சுன்னு தெரியற மாதிரி எல்லாருமோ சிரிச்சுக்கிட்டே இருப்ப, இப்ப என்னடா வாடி போன மல்லிப்பூ மாதிரி வதங்கி போய் கிடக்கு? போடி, நான் ஏன் தான் பிறந்தேன்னு தெரியல, இப்ப ஏன் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு தெரியல, கஷ்டமா இருக்கு. உனக்கு என்னடியம்மா இவ்வளவு சலிப்பு? நீ பணக்காரி. ஏ நிறுத்தடி, பணம் இருந்தா மனசுக்கு நிம்மதி வேணாமா? நீ பணத்தை தூரமா இருந்து பாக்குற, அதே பக்கத்துல இருந்து பாரு, பாதாளத்துக்கு போயிடுவேன். சரிடி அம்மா, அதை விட, உன் ஆத்தா ஏதோ வஞ்சாலா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, என் அப்பா இருந்திருந்தா எனக்கு இப்படி எல்லாம் ஆகாது. அவர் இருக்க வேண்டிய இடத்துல இப்போ எவனும் ஒருத்தன். அந்த கன்று அவையெல்லாம் பார்க்கும் போது மனசு வலிக்குதடி, வாழ்க்கையே வெறுத்து போச்சு. உன் பாட்டு கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு பணத்துக்கு என்ன பண்றது? அதான் மாப்பிள நானும் யோசிக்கிறேன். ஏண்டி வாழ்க்கைய வெறுத்து போச்சுன்னு தவளை தப்பு தப்பா வாசிக்கிற? அதோ பாரு, உனக்கு வாழ்க்கை குடுக்கறவன் வரா. சரி நீ அவங்கள பாத்துட்டு ஆண்டவன் எங்க இருக்கான்னு பாரு. சரி மாப்பிள்ள, நான் பாக்குறேன், சட பக்கம் நீ கிளம்பு. இந்த பா சுப்பிரமணி, வாய்ஸ் பொண்ணுங்க நின்னுகிட்டு இருக்கோம், நீ வாட்டு காண்டு கம் போய்கிட்டே இருக்க. சரி என்ன விட, கிருஷ்ணவேணி நிக்கிறது கூட உன் கண்ணுக்கு தெரியல. ஏ சும்மா இருப்பியா? நான் வேற பாண்டிக்கு கவிதா கல்யாணம் பண்றது எப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். தேனே நீ வந்துட்டியா? இத பாருப்பா,
கவிதாவுக்கு அவங்க வீட்ல இருந்து யாரும் வரமாட்டாங்க. அவங்க சார்பா நீங்க மூணு பேரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. வர பாண்டி கவிதா மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியும். உன்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேனே அதுவும் கண்ணுக்கு தெரியல. சந்து பொந்து மூளை மூடுக்கு எல்லாத்துலயும் தேடி பார்த்தாச்சு. ஒரு இடத்துல கூட சிக்க மாட்டேங்க. எங்க எங்கயே தேடி பார்த்துட்டேன்டா, எங்கயும் கிடைக்கல. எங்க போய் தொலைஞ்சானோ? இந்த வண்டி அல்ல என்ன மாப்பிள்ள, நீங்க மட்டும் வரீங்க, ஆண்டவனீங்க ஊரவே அலசி எடுத்தாச்சு மாப்பிள்ள. அந்த கலவணி பேல காணம்டா. ஆமாப்ள, எங்க போயிருப்பியா? எனக்கு தெரியுமடா மாப்பிள்ள. எங்க அவன் அங்கதானா போயிருப்பான். எங்க மாப்பிள்ள ஆண்டவா என்ன வண்டி ஓரம் கட்டி நிக்குது? கண்ணத்தில் என்னடா சாயோ? அது சிரிக்கு சிங்காரி செஞ்ச மாயோ. டே சட்டையெல்லாம் ஓவர கசங்கி இருக்கு. என்ன ஆண்டவா, ஆட்டக்காரி சிரிக்கு சிங்காரி வீட்டுல ஒரு ஆட்டமா? ரொம்ப நேரமா வலை ஓட்டு தேடிக்கிற மாதிரி மீனு எங்க வந்து துள்ளிக்கு இருக்கு பாத்தியா? எதுக்கு என்ன தேடுறீங்க? அதுவா நாளைக்கு பாண்டிக்கு கவிதாக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். ஓ அதுக்கு ஆண்டவனே அல்வா குடுத்தான்ல, அப்புறம் என்ன போது விடுங்கடா, நாளைக்கு பாத்துக்கிறோம்டா. மாப்பிள்ள நாளைக்கு எல்லா செலவு நானே பாத்துக்கிறேன். சரி ஆண்டவா, நாளைக்கு கல்யாணம் வந்துரு. மாப்பிள்ள கல்யாணத்தை பண்ணி விட்டோம்ல, அப்புறம் ஏன்டா மூஞ்சி ஒம்முன்னு வச்சுட்டு இருக்க? மாப்பிள்ள சந்தோஷமா வந்துட்டு இருக்குல்ல கவிதா, இவனை கொஞ்சம் சிரிச்சு சொல்லுமா. காதல் வந்துட்டா பசங்க ஈஸியா பொண்ணுங்களை கரெக்ட் பண்றாங்க, ஆனா பொண்ணுங்கதான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. என்னங்கடி ரொம்ப அலட்டிக்கிற மாதிரி தெரியுது. டே விடுங்கடா, அவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு டைம் ஆயிருச்சு, சீக்கிரம் அனுப்பணும்ல. ஓ ஆண்டவா, அறிவு கட்ட ஆண்டவா, அது நைட்டு 10 மணிடா. என்னடா மாப்பிள்ள இது பைத்தியக்காரதானா? இல்லடா மாப்பிள்ள, நேற்று நீ மட்டும் இல்லைனா கழுத்து நடக்கிற அந்த மாதிரி நேற்று எங்க பொண்ணு மேல நடந்திருக்கு மாப்பிள்ள. இப்ப என் கழுத்து நடக்கிற நீ தான் மாப்பிள்ள காரணம். ஏன்டா இப்படி சொல்ற? ரொம்ப சந்தோஷப்படுகாதரா? கழுத்துல இருக்கிற மாலையை விட மாட்டேன், அதுக்கு காரணமானவங்களையும் விட மாட்டேன்.
உங்களை அன்னைக்கே கொண்டிருக்கணும்டா. மாமா, நான் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன்? என் மருமகன் தானே கட்டியிருக்கேன். யாரா உனக்கு மாமா? ஏ அக்காவை கொண்டு போட்டு இது பிறந்த மாமன் நீ, உனக்கு ஏன் பொண்ணு கேக்குதா? அப்பா, மானம் கெட்ட கழுத, நீ செத்து மூணு மணி நேரம் ஆச்சு. நான் உனக்கு அப்பன இல்ல, நீ என் மகள இல்ல. அம்படுதான். ஏய் சுப்ரமணி, இந்த ஊர்ல இதெல்லாம் கேக்குறதுக்கு ஆள் இல்லடா. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கறியாடா? ஏண்டா, கல்யாணம் நல்ல நேரத்துல பண்ண மாட்டீங்களா? நல்லா யமகண்டத்துல பண்ணிருக்கீங்கடா. ஏண்டா கல்யாணமா பண்ணி வைக்கிறீங்க? கல்யாணம் மாப்பிள இன்னைக்கு வகையில போட்டு தள்ளிடணும். மாப்பிள மாப்பிள அண்ணன் சொல்ற மாதிரி கேளு மாப்பிள. மாமா, இது விதைக்கிற காலம், அவனுங்க விதைச்சிட்டானுங்க. அறுக்கிற காலம் வருமாமா, நான் அறுத்து போடுறேன். நீ வா மாமா, கவலைப்படாம. என்ன ஆண்டா, எல்லாம் தங்கம் போட்ட கையி இப்ப தகரம் போட்டிருக்கு. எல்லாம் சிலுக்கு சிங்காரி வீட்டுல போய் உலுக்கிட்டியா? நீ மட்டும் என்ன, சிலுக்கு சிங்காரி வீட்டுக்கு போய் இந்த கொடையும் சுருங்கிருச்சு, உங்க இடையும் சுருங்கிருச்சு. ஐயோ, சரி சரி, இந்த ரகசியம் நமக்குள்ள மட்டும் இருக்கட்டும். சரி, மூணாவது மனுஷன் வந்து பூந்தராத மாதிரி பாத்துக்க. அது அவங்கட போய் பேசிக்கிட்டே போக. போயா, போ 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 போயா. அஸ்டன்ட், இத சாக்கா வச்சுட்டு நீ பூந்தர போறையா? யோ, என்ன மச்சா, போனவன இன்னும் காணோம். அந்த மொக்க எங்க தாண்டா போயிருப்பான். நேரம் ஆச்சுடா. வர்த்தனம் மொக்கன்னு தெரியலையே. ஏய் வராண்டா. வரட்டும். இப்ப பாரு, அப்ப உட்கார்ந்து இருந்தான், சித்தப்ப உட்கார்ந்து இருந்தா, மாமி உட்கார்ந்து இருந்தா, நீ என்ன தேவது ஒரு கதை சொல்லியா பாரு. பாரு, ஏன்டா லேட்டு? கடையில உங்க அப்பா இருந்தா தெரியுமா, உங்க மாமியார் இருந்தா தெரியுமா, இந்த சரக்கு வாங்குறதுக்குள்ள நான் பட்ட கஷ்டம். உத்தமரே உத்தமரே, இந்த ஆண்டவன் மூஞ்சில கொஞ்சம் நல்லா ஊது. என்னவே சந்தே புரியலடா, இதுக்கு தாண்டா நான் போறது இல்லைங்கிறது. வந்துட்டியலடா, இந்த திறந்து ஊத்து. ஒரே மாதிரி ஊத்துறியா இல்ல ஏமாத்துறியான்னு பாக்குறது தாண்டா. மாப்பிள்ளைய சுப்பிரமணி, அவ்வளோ பிரச்சனையிலயும் கவிதாவுக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அது நினைக்கும் போது தாண்டா பெருமையா இருக்கு. வரதே, அவன் ஜாதிக்காரன்றதுனால ரொம்ப ஓவரா போய்க்கிருக்காண்டா. நானும் அதுதானே நினைச்சேன். அவனை ஒரு ரூபாய் எதுக்கு ஆளு இல்ல. அந்த திமிரு என்னைக்காச்சும் மாட்டாமையா போயிருவாண்டா. ஒரே சாதிக்காரங்க, ஒருத்தர் ஒருத்தர் புடிச்சு போச்சுன்னா கல்யாணத்தை பண்ணி வச்சா நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறீங்க. என்ன ஒண்ணு தொலைக்கிறது, வரட்டு கௌரவம், மனுஷ புத்திய விட்டு போக மாட்டேங்கிற மாப்பிள்ள. அவனு சொல்றா. அப்புறமா சொல்றேன். மாப்பிள சாப்பிட்டா சொல்ல. ஆண்டவனுக்கு தன அப்புறமா தூக்கடாங்கடா சேனப்பண்ணி. ஏய் என்னடா பாதம் நெஞ்சு நெஞ்சு போகுது. ஏண்டா பாண்டியாவது ஒரு புள்ள பாத்துச்சு நம்மள எல்லாம் ஊருக்குள்ள ஒருத்தர் மொண்ணு விடுப்பாரு. நாளைக்கே நம்மள கல்யாணம் பண்றோம்ல. ஆ மாப்பிள்ள, உண்மையில பொண்ணு தருவானுங்களா?
ஒரு வயது தர மாட்டான். டேய் காளியே, நம்மள பெரிய பாண்டியனா இருக்கும் சார். பார்த்த உடனே பொண்ண தூக்கி குடுக்கறதுக்கு இவ ஒருத்த. டேய் சர்க்க போட்டமா சந்தோஷமா இருந்தமா அப்படின்னு இருக்கணும். அதை விட்டுவிட்டு கல்யாணம் காச்சின்னு மாப்பிள்ள டென்ஷன் பண்ணாதீரா. என்னடா சொல்றான் தம்பி? என்னடா சொல்ற? உங்க அப்பத்தா சாவ மாட்டாளா, உங்க சீயா சாவ மாட்டாளா, உங்க ஐத்த சாவ மாட்டாளா, உன் அம்மா சாவ மாட்டாளா? எடுத்த விளக்க பார்த்தா பிஞ்சு போ அடிச்சு விடுவோம் பாத்துக்கா. அடச்சே, என்ன கரும்பத்தை குடிச்சிட்டு வந்தியா? கழுத முத்திர நாத்த அடிக்குது. இப்படி தினமும் குடிச்சிட்டு வந்தியா பேரா? உனக்கு எவன்டா பொண்ண கட்டி குடிப்பியா? அப்பதா ரொம்ப பசிக்குது அப்பதா. எர்ற கஞ்சி போட்டு தரேன்டா. ஏத்தா, நான் குடிச்சிட்டு வந்திருக்கேன், திட்ட மாட்டா? நான் என்னப்பா உன்னை திட்டுறது? நீ என்னைக்கு முத முதலா குடிச்சிட்டு வந்தியோ அன்னைக்கே நான் உன்னை கண்டிச்சிருக்கணும். இன்னொரு தடவை குடிச்சிட்டு வந்தா கண்டிச்சுக்கலான்னு விட்டது எவ்வளோ தப்பா போச்சு. அதான் இன்னைக்கு இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கு. இப்ப இருக்கிற நிலைமையில நான் உனக்கு என்ன சொன்னா புரிய போகுது. சரி வா, சாப்பிடலாம். என்னத்த விசேஷம்? கூட்டுப்பா இத்தோட சாப்பாடு வச்சிருக்க? ஏன்பா, இன்னைக்கு உனக்கு என்ன நாள்னு கூட தெரியலையா? அது சரி, உனக்கு எப்படி தெரியும்? உங்க அப்பாவோட நினைவு நாள்ல உனக்கு நினைவு இல்லாமல வந்து நிக்கிற. அப்படியே மறந்து விடாதா? ஏழு கழுத வயசாச்சு, நாள் முழுக்க ஊரை சுத்திட்டு வெள்ளன வீடு வந்து சேருதா? அதுவும் இல்ல, தலை விதி. ஏண்டா நீ திருந்தவே மாட்டியா? உன்னோட யோகிதை பத்தி என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? அப்பம் இல்லாத புள்ளன்னு பார்த்தா ஊருக்குள்ள திமிர் எடுத்து ஆடிட்டு திரியறியா? ஐயா, ஊ மாட்ட வெள்ளன ஆரம்பிச்சியா? இதுக்குதான் நான் பகல்ல வீடே தங்குறது இல்லங்கிறது. ஏண்டா சொல்ல மாட்டேன்? பத்து வட்டிக்கு கடன் கொடுத்தா இப்ப வந்து என்னை கேள்வி கேப்பா? அவளுக்கு நான் என்ன பதில் சொல்றது? நீ என்னடா அவன் மக மேல மஞ்ச தண்ணி ஊத்தி விளையாண்டுட்டு இருக்க? வேணாண்டா, அவ சவகாசமே வேணாண்டா, விட்டுறா.
நாயினமா தெரு தெருவா தேடி போய் அவமான ஊத்துனுமான்னு சொல்றேன். ஊத்துரு விட்ட போய் கேளு. எந்த வேலை வெட்டிக்கும் போகாம தின்னுட்டு தின்னுட்டு ஊரை சுத்திக்கிட்டு அலையறிய, ஊரே செஞ்சின காரி துப்பாது. டேய் ஒரு வாய் சாப்பிட்டு போடா. ஓ சோறு வேணா ஒண்ணு வேணாப்பா. அறிவு கட்டவன, எங்க வீட்ல சோறு இல்லாம அடிச்சு பத்தி விட்டாங்க. உனக்கெல்லாம் வக்கனைய வடிச்சு வச்சா ரோஷம் வருதாக்கு ரோஷம். எனக்கெல்லாம் ஒண்ணு வேணாடா. ஏய் இந்த வடப்பு வீரப்பல யார்கிட்ட கட்டுற? ஆத்தாட்டையா? வாங்கடா வாங்க வாங்கடா. அம்மா எத்த கோவப்பட்ட வாடா சோத்துக்கெல்லாம் கோவப்படக்கூடாது. தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் போறான் கூடு கூடு அவனுக்கு போறான். நல்லா சாப்பிடுங்கப்பா. நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு உழைச்சு கஞ்சி ஊத்துறது பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. முதல்ல ஊர சுத்தாம ஒழுங்கா வேலை வெட்டிக்கு போங்கடா. போயிட்டு உருப்படுற வழிய பாருங்க. சரி நீங்க சாப்பிடுங்கப்பா. என்ன சொல்லி என்ன பண்றது? பணத்தை வாங்க நீ என்ன தேடி வருவ? அது திருப்பி வாங்க நான் உன்ன தேடி வரணுமா? வக்கனையா வாங்கி தின்னுட்டு இப்ப பொண்டாட்டி கூட என்ன உள்ள கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கியா? ஆளை விட்டு அனுப்பும் போதெல்லாம் உன் பொண்டாட்டி ஆள் இல்ல ஆள் இல்லன்னு அனுப்புற. 3 மாசம் ஆச்சு, என்னடா நினைச்சிட்டு இருக்க? வட்டியும் வரல அசலும் வரல. இதோ பார், இன்னைக்கே இப்பவே மொத்தமா எடுத்து வைக்கிற வைக்கணும். இல்ல அங்க என்னடா பார்வ, வாங்கும் போது பல்ல இழிச்சல்ல, கொடுக்கும் போது ஐயாக்கு வலிக்குதோ? அக்கா கொஞ்ச நாள் அவருக்கு வேலையும் இல்ல, உடம்பு முடியலக்கா. என்னது ஐயாக்கு உடம்பு நல்லா இல்லையா? நீ என்னடி பண்ற? அதான் இருக்கல்ல, போ எவன் கூடயாவது பணத்தை வாங்கிட்டு வந்து குடு. ஏய் 10 நாள் உன் பணத்தை குடுக்கறேன் போ. அப்படிங்க யார பத்தி ஏங்கற? ஏண்டா நீ எனக்கு 10 நாள் டைம் தரியா? சரி உன் பொண்டாட்டி என் வீட்டுல 10 நாள் பண்ணைக்கு இருக்கட்டும், நீ வந்து பணத்தை குடுத்து திருப்பிட்டு உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போ. வாடி நடரே நட போ நட போடி. ஒலிக்குதா? காசு வாங்கும் போது நல்லா இருந்துச்சுல, பணத்தை குடுத்துட்டு உன் புருஷன் கூட்டிட்டு போவான். ஓடி ஏ பெருசு, சீக்கிரம் வண்டி ரெடி பண்றியா? பாக்குறது ஓசி, இதுல வீராப்பு வேற. சும்மா சொல்ல கூடாது, நல்ல சைஸா தான் இருக்கற. என்ன பரியா, பணமர பக்கத்துல பல்லாங்குழி ஆடலாம்? என்னடா சொன்ன பூர்க்கி? என்னடி என்னைய அடிச்சிட்டியா? நான் யாரு நினைச்சா? இப்ப நான் நினைச்சா கூட உன்னை தூக்கிட்டு போய் நாசம் பண்ண முடியும். பாக்குறியா 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 பாக்குறியா? யார
யாரா நாசம் பண்ணுவேன் பண்றா பாப்பா ஏய் 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 இப்போடா ஏய் ஏய் வாடா வாடா டேய் புறாடா டேய் ஏய் அராஜகம் பண்ணிக்கிட்டு திரியறாங்கல இவனுக்கு சும்மா விட கூடாது என்னடா பயம் ஒருத்தரையா எதுக்கு துணிச்சு விடாத சுப்பிரமணி நாடாளி ஏய் வளசம்மா பொம்பளையா நீ நடு தெருவில் இப்படி நாய் மாதிரி எடுத்துட்டு வர அது சரி பொம்பளையா இருந்தா தானே இன்னொரு பொம்பளையோட வழி வருத்தம் தெரியும் வாடா வா இவளுக்காவது இந்த நிலைமை ஆத்தா வாங்கின கடனுக்கு அவளை மொட்டை அடிச்சுதான் இழுத்துட்டு போவேன் ஏய் இன்னொரு முறை ஆத்தாவை பத்தி தப்பா பேசுனே நாக்கு எழுத்து வச்சு அறுத்து விடுவோம் பாத்துக்க ஏ ஆத்தாவை பத்தி தப்பா பேச உனக்கென்ன யோக்கியதை இருக்கு ஒரு ரவுடித்தனத்தை எல்லாம் உன்னோட வச்சுக்க ஏ ஆத்தா கிட்ட காட்டினேன்னு வையி வெட்டி விடுவோம் ஓட்டி உன் பணம் சேர வேண்டிய நேரத்துல வந்து சேரு ஏண்டி இந்த காலி பயலோட சேர்ந்துதான் ஊரை சுத்திட்டு இருக்கியா வீட்டுக்கு வா உனக்கு உடனே ஒரு கால் கட்டு போட்டாதான் நீ அடங்குவேன் அம்மா என்ன நடந்துச்சுன்னு புரியாம பேசாத நான் வந்துட்டு இருக்கும் போது இவ என்ன சொன்னான்னு தெரியுமா என்ன வரதா இந்த வெட்டி பசங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா உன்னோட மச்சானை அடிச்சு துரத்தும் போது அதை பார்த்துட்டு நான் ஓடி வந்தேன் இவங்களை எப்படியோ சும்மா விட்டுக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது போலீஸ்ல சொல்லி நாடு சாத்து சாத்துனாதான் சரிப்பட்டு வரும் ஐயா மன்னிச்சிருங்கய்யா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா உனக்கு எத்தனை தடவை சொல்றது ஊர் வம்புக்கு போகாத போகாதன்னு ஏண்டா இப்படி என்ன தலை குனிய வைக்கிற எங்கடி போற நில்லு விட்டு எங்க போற நில்லு விட்டுமா விடாத என்ன எதுன்னு தெரியாம இப்படி அடிச்சு விட்டியா டேய் சுப்பிரமணியம் நல்லதுக்கு தாண்டா சொல்றேன் டேய் ஏண்டா நீங்களாவது சொல்லுங்கடா இந்த பிரச்சனைக்கு பூராமே அவங்க தான் காரணம் அது தெரியாம கை நீட்டி விட்டியா போத்தா போத்தா ஏ ஆத்தா டேய் இந்தாங்கடா டேய் சுப்பிரமணி ஐயா ஐயா நாட்டாம நாட்டாம ஐயா நாட்டாம கொஞ்சம் நில்லுங்க ஐயா என்ன கணக்கு அரக்க பறக்க ஓடியாரா ஐயா ஐயா நாட்டாம ஐயா உங்க சாமானத்தை மறந்து வச்சிருந்தீங்கயா ஐயா இதாடா எங்கடா ஐயா சிலுக்கு சிங்காரி வீட்லயா யாராவது பார்த்தாங்களா யாரும் பார்க்கலையா பார்க்கல யார்ட்டயும் சொல்லிட்டாத உண்மையில யாரும் பார்க்கல இல்ல யாரும் பார்க்கலையா பார்க்கல சரி கணக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உங்க சாமானத்தை வச்சிட்டு வராதீங்க வச்சிட்டு வராதீங்கன்னு இப்ப பாருங்க கருத்து போச்சு எதடா வந்ததா இந்தாங்க ஆமா கணக்கு நீ எதுக்கு அங்க போன ஐயா உங்க கணக்கு பையில பாக்கத்தாயா ஏண்டா கணக்கு நீ எனக்கே கணக்கு பணம் நடத்த ஆரம்பிச்சிட்டியா படபா ராஸ்கல் எல்லாம் வச்சுக்கிறோம் ஐயா இந்த காலத்துல எவனையுமே நம்ப முடியாது ஐயா கணக்கு ஐயா கணக்கு என்னடா உங்க கொடையா சிலுக்கு சிங்காரி வீட்டுல விட்டுட்டு வந்துட்டீங்க ஏய் நீ என்ன போன கணக்கு வர கொடுக்கதா ஏய் தேடி நம்ம போறோமா இல்ல நம்மளை தேடி பிரச்சனை வருதா இல்ல நாமதான் பிரச்சனையா இருக்குமான்னு தெரியலையாடா நம்மூர் பசங்க நம்மூர் பிள்ளைய தப்பா பேசினா பாத்துட்டு எப்பரா சும்மா இருக்கிறது என்னைக்குமே அடிக்காத ஆத்தா அவளால ஊர்காரன் முன்னாடியெல்லாம் அடிச்சு பிடிச்சாடா எல்லாத்துக்கும் காரணம் அந்த வரம் தான்டா காரணம் ஏதாச்சும் பண்ணுண்டா இதா வந்துருச்சுடா வளையப்பட்டி தவளு வந்துருச்சு என்னத்த வாசிக்க போறாளோ தெரியல ஏய் கிருஷ்ணமணி இங்க எதுக்கு வந்த முதல்ல போ ஏய் பேசாம போறியா இல்லம்மா ஏய் அடங்குங்கடா உங்ககிட்ட பேச வரல நான் சுப்பிரமணி கிட்ட பேச வந்தேன் இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம்
நீ என்ன வேணாலும் சொல்லு சுப்பிரமணி, என் மேல பாசம் இல்லனா நீ அவனை அடிச்சிருக்க மாட்டேல. ஏய் நிறுத்து, ஊர்ல எந்த புள்ளைய தப்பா பேசினாலே இப்படிதான் அடிச்சிருப்பேன். சாப்பிடுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம்பா. தாத்தா வாடா வாடா மாப்ள, என்னாச்சு பாப்போம். தம்பி தம்பி, ஏப்பா தம்பி, எந்திரிப்பா எந்திரிப்பா எந்திரி. என்னப்பா ஆச்சு? என்னால சாப்பிடலன்னு. என்னப்பா இப்படி சொல்ற? ஏன் அப்பனா தங்க? எனக்கு அப்பனாத்தா கிடையாதுண்ணே, எல்லாமே என் தாத்தா தானே. அவர் செத்து ஒரு வாரம் ஆச்சுன்னு, அவர் போனதுக்கு அப்புறம் கையில காசே இல்லைன்னு. சரி தம்பி, அப்பனாத்தா இல்லன்ற, தாத்தாவும் இல்லன்ற, இம்புட்டு செம்பட்டையாட வச்சிருக்கே கசாப்பு கடைக்கானுக்கு வித்து காசு பண்ணிக்க வேண்டியதானே. தப்புனே, ரொம்ப தப்புனே. என்னதான் இருந்தாலும் இதுங்க என் கூட அண்ணன் தம்பி மாதிரி பழகிடுச்சுண்ணே. இதை போய் எப்படிண்ணே கசாப் கடைக்கு காவு கொடுக்கறது? பாவம்ண்ணே, குறியாலங்காட்டில் பட்டி அடிப்போண்ணே, அது போடுற புழைக்கில தானே எங்கள் பொழப்பே நடக்குது. ரெண்டு நாளாக அதுக்கும் வழி இல்லைண்ணே. அதானே மயக்கம் தட்டி கீழே விழுந்துட்டேன். அண்ணே நான் பட்டினியாக இருந்தாலும் பரவாயில்லண்ணே, அது வாயிலா ஜீவன், அது என்னென்ன பண்ணும், அதனால தானே மேய்ச்சிட்டு வந்தேன். சாப்பாடு கொடுங்க. எடுத்து போட்டு சாப்பிடு, சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு, சாப்பிடுப்பா. நானு ஓட்ட நல்லா பாத்துக்கிறேன், நீ சாப்பிடு. சரிண்ணே சாப்பிடு சாப்பிடு. என்ன செய்ய பாக்குற, பார்க்காத பார்க்க
பார்க்காதே என்ன நீயும் பார்க்காதே ஒத்தடி பாதையில முறையிட தெரியலடி தன தன்ன நன்ன 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 தன நானே நானா பூட்டி வச்சு உன் மனசுக்குள்ள என்ன பூட்டி வச்சு நீதானே யார் நீ ஏமுள்ள இப்படி ஓடியார உன்னை யாராவது துரத்துட்டு வந்தாங்களா யாரு சொல்லுல ஏய் மாப்பிள என்னடா இது யார் அந்த பிள்ள தெல்ல மாப்பிள நான் அப்பள இருந்து அதுதான் கேட்டிருக்கேன் என்ன கேட்டா திருதுன்னு முழிக்கலாமாப்ள இந்த பாரு நீ நினைக்கிற மாதிரி நாங்க கிடையாது என்ன நடந்துச்சுன்னு சொன்னா தானே என்ன ஒண்ணும் கேட்காதீங்க மூணு ரவுடி பசங்க என்ன துரத்திட்டு வராங்க என்ன எப்படியோ வச்சு பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கிற வேட்டுக்காரன் புதர்ல சேர்த்துருங்க நான் உங்களுக்கு எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் ஏமா எங்க பிரச்சனையே எங்களால சமாளிக்க முடியல நீ வேற நாங்களே ஊரை விட்டு ஓடி வந்திருக்கோம் நாங்களே என்ன பண்ண போறோம்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறோம் பாருமா நாங்களே பல பிரச்சனையில இருக்கோம் எங்களை தொந்தரவு பண்ணாம போயிரு இந்தாருமா நீ நினைக்கிற மாதிரி இல்ல எந்த வேலை வெட்டிக்கும் போகாத வெட்டி பயலுக நாங்க பல பஞ்சாயத்துகளை சந்திச்சுட்டு சென்னைக்கு போலாம்னு இருக்கோம் இந்த நேரத்துல நீ வேற லந்தா பிளீஸ்ங்க புரிஞ்சுக்கங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் எங்க அப்பா பெரிய மிராஸ்தாரு நான் அவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு பணம் வாங்கி தரேன் டேய் அந்த புள்ள சொல்ற மாதிரியே செய்வோம்டா நம்மளை நம்பி கூப்பிடுதுல என்னதான் இருந்தாலும் இந்நேரத்தில் ஒரு பொட்ட பிள்ளைய தனியாக அனுப்புறது ரொம்ப தப்புடா வாங்கடா போ சரிப்போ சரி நடா முன்னாடி போகல இவன் பேரு பழனிச்சாமி கேரளத்தில் உள்ள ஒரு மாட்டு இறைச்சி எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு பொள்ளாச்சியில் இருக்கிற நல்ல பால் கொடுக்குற பசுமாடுகளை அடிமாட்டு விலைக்கு வாங்கி வித்து லாபம் சம்பாதிக்கிற இவன் தான் மகாலட்சுமியோட முரமாமன்
போப்பா போய் முன்னாடி வாசிப்பியா காத பொழக்கோனே போய் வாசியா ஐயா ஐயா உங்க அம்மனி வந்துருக்கியா நாலு பேரை வந்துட்டு இருக்கியா ஐயா ஊர் எதுனா பேசுறியா நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க ஐயா 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 வா ஐயா 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 வா ஐயா 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 என்னங்க ஐயா வேண்டாங்க வாங்க ஐயா ஐயா என்ன இந்த நேரமா அவசரப்படாதீங்க ஐயா டேய் அத ஊரே சிரிக்குதுலடா ஐயோ அவ நம்ம புள்ளைங்க வேணாங்க ஒத்த பண்ணு பாசத்து கூட வளத்தல பண்ணிருக்கிற காரியத்தை பார்த்தல டேய் போடா ஐயா 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 வேணாங்க ஐயா 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 வேணாயா சொல்லாம இருங்க ஐயா 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 ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ண கூட்டு போனது இல்லாம தைரியமா என் முன்னாடி வந்திருப்பீங்க யாரா நீங்க அப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா என்ன காப்பாத்துனவங்க ஏங்க அவ சொல்றத கேளுங்க வேணாங்க ஏ மானத்தை வாங்கிட்டு காப்பாத்துறேன் கேப்பாத்துறேன்னு நாடகம் ஆடுற நீ ஓடி போயிட்டு தான் ஊரே சொல்லுது நீ என் மகள் இல்ல நான் உன் அப்பனும் இல்ல ஊர்ல நாலு பேருக்கு பஞ்சாயத்து பண்றவன் இப்படி அவர் வயசு பண்ண வரட்டுவா அந்த வயசுல நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் எப்பயோ உன்னை ஒதுக்கி வச்சிருப்பேன் என்னமோ சொல்ற புள்ள இல்லையா புள்ள நீ வாமா நம்ம வீட்டுக்கு போவோம் தம்பி வாங்கப்பா வாங்க தம்பிங்களா இது உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கங்க குளிச்சிட்டு வந்துருங்க மணி இவங்களுக்கு துணிமணி கொடுப்பா மச்சான் விவரம் தெரியாத புள்ள நீங்க திட்டி அனுப்பிச்சிட்டீங்க நாங்க போய் கூட்டி வந்துருவோங்க தோட்ட செலவு கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க சொன்னல போங்க யோ நான் சொல்றது யாரு கேட்க போறா வாங்கே போலாம் என்னதான் பெரிய கவுண்டரா இருந்தாலும் பெத்த புள்ளைய சந்தேகப்பட்ட தப்பியா இந்த கையால் தூக்கி கொடுத்த புள்ளையா சுமாரா மாச்சி சாப்பிடுவாங்க ஆமா இப்ப அத ரொம்ப முக்கியம் நானே வெளிய போன புள்ளைய இன்ன காணுமேனு பதட்டத்துல இருக்கேன் சாப்பாடு அது எதிர்க்கிட்ட ஐயா பாப்பா ரூம்ல இந்த லெட்டர் இருந்ததுங்க என்ன
ஊருக்கு நியாயம் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க இல்ல உங்களா ஏய் கிளவி எங்க இந்த நாலு பேரு கூப்பிட உங்களா நெல்ரா ஒரடி எடுத்து வச்ச மரியாதை கெட்டு போய்டும் மகாலட்சுமி ஏய் மகாலட்சுமி மாடி வெளியே எங்க இருந்தோ நாலு பேரை கூட்டியாந்து அவனுங்கள இங்க வச்சு கூத்தடிச்சிட்டு இருக்கறியா இங்க பார் உன் கழுத்துல தாளினு நேர்னா அது நாக்கடறதா தாண்டி இருக்கும் என்ன புரியுதா அத விட்டுட்டு இன்னொருத்தனை நினைச்ச உன்னையும் சரி அவனையும் சரி உயிரோட விட மாட்டேன் என்றா எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க என்ற பேத்தி உன்ன வந்து கட்டிக்குவானே காணவள கூட நினைச்சுக்காத ஏய் கிளவே ஓவரா பேசுற என்ன இன்னொரு நாள் வாழ நாசம் இல்லையா மேல இருந்து உன் புருஷன் வா வான்னு கூப்பிட்டு இருக்கானா இப்படியே பேசிட்டு இருந்தா அனுப்பி வச்சிரோம் பாத்துக்கோ எங்க அவனுங்க அவங்க இங்க இல்ல வெளிய போய் இருக்காங்க அவனுக்கு வரட்டும் முதல்ல அவனுங்களை கவனிக்கிறேன் அப்புறம் உனக்கு இருக்குடி ஏய் கிளவி இதுக்கெல்லாம் காரணம் நீதான் உனக்கு நான் கருவா பையல ஒன்ற மூஞ்சிட்டே என் பேத்தி கேக்குதாக்கோ மாப்ள என்னடா இது கல்லுடா ஏய் டேய் உனாத இருக்கானே பாருங்கடா ஒரு காக்கா குருவி கூட காணாமே சரி டேய் டேய் ஓகே காணடா மாப்ள எடுத்து குச்சிரலாமா எடுத்து குடிங்கடா போடுங்கடா யாவ வந்தால பாத்துக்கிடுவோம் அம்மா தாயே மாப்ள ஏ வாழ்க்கையிலே முதல் தடவை தினங்களுக்கு சூப்பரா இருக்கு தெரியுமா பெரிய சாதனை பண்ணிட்டே எடுத்து குடிப்பியா ஓட்ற மாப்ள இந்த ஊர்லயே ஒரு புள்ளைய பார்த்து கல்யாணமாய் செட்டில் ஆயின மாப்ள சூப்பரா இன்னைக்கு தான்டா கல்லே குடிச்சேன் மாம்பள தோட்டத்து கார வரடா ஓடிரமா வாடா ஏண்டா வர எவன் வந்தால நான் பாத்துக்கிறேன் நில்றா இவனுக்கு நான் எமராடி கிட்ட பேர் சொல்றது ஐயோ என் பொழப்பு போச்சே என்னையா பொழப்பு திருடுதனம் பண்றது ஒரு பொழப்பா என்ன பண்ணிவிட்ட நல்லா தான குடிச்சிட்ட தம்பி இத நானா செய்யல நான் கூலிக்கு வேலை பாத்துட்டு இருக்கேன் ஏய் இதுல வேற வருமானத்தை வச்சு தான் என் வயித்தை நீ என்ன குடிச்சுக்க என்னையா பேசுற நல்லா இருக்கியா ஐயோ ஒண்ணு பொலி போட்டுறோம் பாதி யோ 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 பயா காது குடுத்து போகயா பெருசா பேசுற ஏன் போல போல பண்ணல்லி போட்டுட்டு போயிட்டீங்களே ஏன் போயாலி கட்ட நான் என்னையா சொல்றது ஏய் பாப்ளா கல்லு சும்மா ராஜ போதையா இருக்குடா பேகாரி திருடி தின்ன ருசியா இருக்கும்பாங்க திருடி எல்லாம் குடிச்சிருக்கா அப்புறம் ராஜா போதி எல்லாம வேறப்புறா இருக்கு என்னடா உங்க சொல்ற கரெக்ட் மாப்ள நீ சொன்ன சரியா கரெக்ட் மாப்ள அவர் லாரி வர மாதிரி ஏய் அத வரணும் பண்றா இவன் தான்டா ஏய் வா அரே ஏய் உங்கள தான்டா தேடிட்டு இருந்தேன் குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா ஏண்டா நீங்க தான் அந்த மதுரக்காரனுங்களா நீங்க கூத்தடிக்க என் மாமன் பொண்ணு தான் கிடைச்சாலா என்ன ஏதோ மகாவை காப்பாத்தனை அது இதுன்னு சொல்லிட்டு ஊரை சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கீங்களா சரி அப்படியே காப்பாத்தின்னு வைய என்ன பண்ணிருக்கணும் வந்தமா விட்டமா ஏதோ குடுக்கறத வாங்கிட்டு பொத்திட்டு போயிட்டே இருந்திருக்கணும் கலவாணி பசங்களா நீங்க எல்லாம் ஜாலியா ஊரை சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கீங்களா அந்த கிளவி இங்க தங்க சொல்லிச்சோ என்ன புரியுதா இனிமே நாங்க எவனையும் பார்க்க கூடாது கிளம்பா வெட்டி பசங்க நினைச்சியா
என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நாங்க பள்ளியில போறோம்னு சொன்னோம். உன் மாமன் கிட்ட அடி வாங்கத்தான் பணம் காசு தரேன்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டி கூட்டு வந்தியா? இப்போதைக்கு இதை வச்சுக்கங்க ப்ளீஸ். விளக்கு வச்ச நேரத்துல மகாலட்சுமி லட்சுமியை கொடுக்குது. வாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க. இப்படி புடுங்கற எப்படி மூணு பவுன் மகாலட்சுமி. என்ன தம்பிங்களா சேர சகதியமா வந்து நிக்கிறீங்க? அதுவா பாட்டி, இந்த ஊர் ரொம்ப புடிச்சு போச்சு. விளையாட்டு விளையாட இந்த மொக்க சொன்ன அதுதான் கட்டி புடிச்சு விளாண்டு வரோம். குறும்புக்கார பசங்க, எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். ரொம்ப தேங்க்ஸ். எங்க எங்க சுப்பிரமணி, எழுந்திருங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன அவள? இல்ல தனியா பேசணும். என்னது என்ன தவள பேச போற? போய் படு, வெளியில போய் பேசிக்கலாம். ப்ளீஸ் வாங்க. சரி சரி போ. எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். என்ன சொல்ற? ஒண்ணும் புரியல. இல்ல நீ இல்லனா பழனில என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இத சொல்லத்தான் கூப்பிட்டியா? போய் தூங்குவியா? எனக்கு தூக்கம் வரல. நானும் எவ்வளவு நேரம் தான் பரண்டு பரண்டு படுக்கிறது. மனசுல ஏதோ ஒண்ணு இருந்துட்டே இருக்கு. அத அதை எனக்கு சொல்லவும் தெரியல, மறைக்கவும் தெரியல. ஏதோ உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும்னு தோணுது, ஆனா பேச தெரியல. இப்போ பேச தெரியாம தான் பேசி பேசி என்ன கொன்னுகிட்டு இருக்கியா தூங்குற நேரத்துல? இல்ல இது வரைக்கும் கஷ்டம்னா கவலைனா என்னன்னு தெரியாமலே வளர்ந்துட்டேன். வலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனதில்ல. ஆனா இந்த ரெண்டு நாள்ல புதுசா ஒரு வலிய அனுபவிக்கிறேன். இதோ எனக்கு தான் மாமா அடிச்சது வலிக்குது. போய் தூங்குவியா? ஷோ, உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. நான் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம். யாராவது பார்த்தாங்கன்னா தப்பாயிரும். இதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். போய் தூங்கு. நீ ஒரு சுயநலவாதிடி, உன்கிட்ட பேசவே பிடிக்கல. இப்ப என்ன நடந்துச்சுன்னு இவ்ளோ கோவப்படுற? என்ன நடந்துச்சா அன்னைக்கு? அந்த நாலு பேரும் மட்டும் இல்லன்னா என்னோட நிலைமை
அன்னைக்கு நீ சொன்னேன்னு மாயனை பார்க்க போனேன். என்னை அடிச்சு கார்ல கடத்திட்டு போயிட்டான். இவ்வளவு நடந்திருக்கு உண்மையாவே எனக்கு தெரியவே தெரியாதடி. என்ன மகாலட்சுமி இந்த பிள்ளோட போய் சண்டை போட்டுருக்க? எனக்கு நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இவதான். ஐயா பெரிய ஒன்ற வெளியே வாங்க. அன்னைக்கு ஒத்த வார்த்தை சொல்லி அந்த புள்ளைய விரட்டி அடிச்சீங்கல்ல, என்ன ஏதுனு விசாரிக்காம ஒத்த வார்த்தை சொல்லி பெத்தவளை சந்தேகப்பட்டீங்களா? சொல்லுங்களே ஏமுல தயங்கற ஓ வாழ்க்கை மட்டும் நல்லா இருந்தா போதுமா? உன் ஃப்ரெண்ட் வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டாம், என்ன நடந்துச்சுனே அவங்க கிட்ட சொல்லு. ஆமாங்கய்யா, அன்னைக்கு என்ன நடந்துச்சுனா, அன்னைக்கு லெட்டர் எழுதி கொடுத்து மகாவ கல்யாண மண்டபத்துக்கு வர சொன்னது நான் தான். நான் ஒருத்தனை காதலிச்சேன், கொஞ்ச நாள்ல அவன் தப்பானவனு தெரிஞ்சதும் அவனை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டேன். அவன் எனக்கு கல்யாணம்னு தெரிஞ்சதும் என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சான். மண்டபத்துக்கு வந்த மகா கிட்ட அவனோட போட்டோவை காட்டி அவனை பத்தி சொன்னேன். அதை கேட்டுட்டு மகா மண்டபத்துக்கு வெளியில இருந்து அவனை கண்டிக்க போனான். மகாவை அவன் கடத்தினது இப்ப மகா சொல்லிதான் எனக்கே தெரியும். அதுக்கப்புறம் இவங்கதான் மகாவை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. நாங்க வேலை வெட்டி இல்லாத வெட்டி பசங்க தயா, ஆனா எங்க மனசு இருக்கே நீங்க போட்டுக்கிற சட்ட மாதிரி பெத்தவளைய சந்தேகப்படுறது பெத்த ஆத்தால சந்தேகப்படுற மாதிரி. மச்சான் அவங்க பேசுறது அத்தனையும் கேட்டு போட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம போறீங்களே மச்சான், இது நல்லா இல்ல மச்சான். அவர் கிடக்குறாருமா, நீ வாமா நான் பாத்துக்கறேன். ஏ மகா நில்லடி. ஏ நில்லடினா ஏண்டி என்கிட்ட பேச மாட்டேங்கிற? போடி, அன்னைக்கு எங்க அப்பா என்கிட்ட பிரச்சனை பண்ணப்போ யாரும் வரல, நான் எதுக்கடி உங்ககிட்ட பேசணும்? கோச்சுக்காதடி, எங்க வீட்ல எங்க அம்மா விடல. இந்த மகா என்ன பண்றதுன்னு தெரியலடி. மகா நீ வா, இவளுங்க இப்படிதான் நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவாளுங்க, நான் உனக்கு மருதாணி வச்சுக்கிறேன். என்னடி சொல்றவ, ஏன் இவ்வளவு கோவப்படுறா? நம்ம மேல கோவிச்சுக்கிட்ட சரி விடுறி, நம்ம வேலையை பாக்கலாம். மதுரையில இருந்து வந்த தம்பிகளா, யாரு பெத்த உலகங்களோ அந்த ஊருக்கு மழை விநாயகருக்கு தண்ணி எடுத்து ஊத்துறாங்க. என்னடா பாட்டி இப்படி சொல்லிட்டு போகுது புட்டாளே? ஏண்டா ஏன் தேவடியா? ஏய் வாங்கடா. ஏய் என்னாச்சு அந்த? ஐயோ 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 ஐயோ
மயக்கம் போட்டு விழுந்துருச்சியா குழந்தை? அம்மா என்னன்னு தெரியல. எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்தி விடுங்கய்யா. டேய், இறக்கின கல்ல நீ மோளம் வித்து தின்னு போட்டு இப்போ மோளம் நீ நாடகம் நடிக்கிறாடா. குடிச்ச கல்லுக்கும் உடைச்ச பானைக்கும் நீ நாளை பணத்தை கேட்டு உன் பொண்ணு சத்தா என்ன உழைச்ச என்ன போல நகர்ற. நீங்களா என் பொண்ணை காப்பாத்துங்களே, யாராச்சும் என் பிள்ளைய காப்பாத்து. பிள்ளை என்னாச்சு? போட்டு விழுந்துருச்சு. மோல பிள்ளைய கொண்டயா ஆஸ்பத்திரி. போறவில்ல ஹாஸ்பிட்டல் இறக்கி விட்டுருங்க சீக்கிரம் சீக்கிரம். சுப்ரமணி சரி போலாம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போற? பேசு. இல்ல கொஞ்சம் தனியா பேசணும். நம்ம பசங்க தானே. இல்ல வெளியில போய் பேசலாம் வா. பேசு. அதான் பேசுறேன்றாங்கல்ல. சரிடா போய் கூட்டி போய் என்னன்னு கேட்டு வா போ. அட சைக்கிள வாங்குடா. வாடா ஏய் வா. அவங்க ரெண்டு பேரும் எங்கயாவது பேசிட்டு வரட்டும். கல்யாணம் ஆயிரும்டா. மாப்பிள்ளைய அனுபவிச்சுட்டு வா போலாம் வா. பெரிய குடும்பா இருக்கு. ஏய் அட கிரிக்கி பயவுல, எதுக்கு கூட்டியாந்த? என்ன சொல்லாம நீ வாட்டில் போயிட்டே இருக்க. அது என் ஃப்ரெண்ட் ஒன்னு சொன்னா. என்னன்னு சொன்னா? உன்ன போல ஒருத்த கடைசி வரைக்கும் என் கூட இருந்தா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னா. என்ன தெரியலப்பா, பள்ளியில பிரச்சனை, அப்பா வீட்டுக்கு வாண வந்த, அப்பா வீட்ல பிரச்சனை, பாட்டி வீட்டுக்கு வாண வந்த, பின்ன கடைசி வரை கூட வந்த. இனிமே நீ என் கூட இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏய் என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரிய தேவையில்லை. ஆனா உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்ச அதுவே போதும். ஏய் இதெல்லாம் பேசறதுக்கு நல்லா இருக்குமா, ஆனா வாழ்க்கை கொத்து வராது. இத பாரு, நீ கூப்பிட்டதுக்கெல்லாம் ஓடியாருக்கு என்ன செம்மறியாடு நினைச்சியா? உன்ன மாதிரி அழகான பணக்கார பொண்ணுகளா திரும்பி திரும்பி பாப்பீங்க. அதே நாங்க திரும்பி பார்த்தோன்னு வையே திருப்பிட்டு போயிருவீங்க. என்ன மாதிரி ஒண்ணும் இல்லாதவீங்க. உன்ன மாதிரி பொண்ணுக்கெல்லாம் ஆசைப்படுறது ரொம்ப தப்புமா. அட போமா, வேற ஆள பாருமா.
கண்கள் ஆசைப்பட்டா இந்த மாமங்கிட்ட சொல்லிருக்கணும். கண்டிக்கு போறவன விட்டுட்டு கண்டவனோட ஊர் சுத்திட்டு இருக்கியா? அடி உயிரத்தை பொட்ட புள்ளிட்ட காட்டுற, உயிரத்தை ஏங்கிட்ட காட்டுற. முடிச்சிருக்கணும். நம்ம போடாம விட்டல என்ன மதுரக்காரீங்கன்னா வாயில விரல வச்சிருப்பாங்க
எல்லாரையும் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? உன் பொண்ணு மட்டும் எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோ, உன் குடும்பத்தையே வேறு எடுத்துருவேன். நிறுத்துறா. ஏதோ மாப்பிள்ளைங்கிற மறுவாதையில தான் பொறுமையா இருந்தேன். என் பொண்ணை உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னது உண்மைதான். ஆனா ஊருக்குள்ள உன பத்தி வந்த விஷயங்கள் இருக்கு. உனக்கு என் பொண்ணை கொடுத்து என் மக வாழ்க்கையை பாழாக்க விரும்பல. இப்பவே என் பொண்ணு ஓடி போனவண்ணு இந்த ஊருக்காரங்க தப்பு தப்பா பேசுறாங்க. என் காது படவே. ஆனா இந்த தம்பி மதுரையில இருந்து வந்து என் பொண்ணு தப்பா பேசினதுக்காக உன்னை அடிச்சிருக்கான். இவன் குலம் கோத்திரம் சாதின்னு எதுவுமே தெரியல. என் பொண்ணோட மானத்தை காப்பாத்திருக்கான். இப்ப சொல்றேன், என் பொண்ணுக்கும் இந்த தம்பிக்கும் நாளைக்கே என் வீட்டுல நிச்சயதார்த்தம் நடத்தி வைக்க போறேன். மாமா மச்சான் பங்காளி எல்லாரும் வீட்டுக்கு வந்து சேருங்க. மாமா, அது அப்பவே அறுந்து போச்சுடா. மச்சான், நீங்க நிச்சயம் அதுன்னு சொல்லி போட்டீங்க, பொண்ணையும் பையனையும் ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? ஓ சம்மதத்தை அப்பா கிட்ட சொல்லுமா? என் அப்பா விருப்பந்தான். ஏப்பா தம்பி, உன்ற சம்மதத்தை சொல்லப்பா. ஏய் வாப்ல சொல்றா. ஏய் சொல்றா. ஏய் சொல்ல சொல்றா. சொல்றா. ஏய் ஆனந்த பாப்போம்டா. எனக்கும் சம்மதம் தாங்க. ரெண்டு பேரும் சம்மதம் சொல்லியாச்சு. நாளைக்கு பெரிய வீட்டுல நிச்சயம். எல்லாரும் வந்துருங்கப்பா. மனசே சரியில்லடா. எந்த வேலை வெட்டிக்கும் போகாம அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணி அதோட வாழ்க்கையை கெடுக்கிறமோன்னு மனசு பதவதிக்குது மாப்பிள்ள. ஆமா, இவர் அரிச்சந்திரனுக்கு அண்ணே. இப்படியே நீ நீதி நியாயம்னு பேசிக்கே தெரியு. காலம்பூரா மொட்டை பிள்ளை தாண்டி தெரியுனே. ஏதோ இந்த மாதிரி வாழ்க்கை அமைதி சந்தோஷப்படுவியா? அதை விட்டு விட்டு நீ வேலைக்கு போய் கஞ்சி ஊத்தினாதான் அந்த புள்ள கஞ்சி குடிக்குமோ? மாப்பிள, ஊருக்குள்ள ஒரு பய பொண்ணு கொடுக்க மாட்டான். தங்கத்தட்டுல சாப்பிடறத விட்டு விட்டு மஞ்சடிக்கு ஆசைப்பட்டு இருக்கியாடா. அது சரிடா, ஆத்த என்ன பண்ணிட்டு இருக்கோ தெரியலடா. நான் இல்லாம பச்சை தண்ணி கூட வாயில் வைக்காதடா. என் நினைப்பாவே கடந்து சாகுடா. அது இல்லாம எப்பறா இந்த நிச்சயதார்த்தம்? ஆத்தாட்ட எப்படியும் சொல்லி சமாளிச்சுக்கலாம்டா. ஆத்தா இந்த விஷயத்த கேள்விப்பட்டா ரொம்ப சந்தோஷப்படும்டா. மகாலட்சுமி வர மாதிரி தெரியுதுடா. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும் என்னன்னு கேளு மாப்பிள. இது கூட வட புரியல. மகா முஞ்சில வகத்தை பார்த்தா தெரியல. போய் பேசுறா, போய் பேசுறா, போடா. போய் பேசுறா மாப்பிள, போய் பேசுறான்ற. போடா போடா. தெரியுமாட்டு சுப்பிரமணி, என் மாமனை கல்யாணம் பண்ணி தினம் தினம் சாகுறத விட என் மனசுக்கு பிடிச்சவன நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா சாகலாம்ல. எப்படி புள்ள, எந்த வேலை வெட்டிக்கும் போத ஊதாரினா? என்ன நம்பி எப்படி நீ கழுத்து நீட்டணும்னு நினைக்கிற? உன் மனசை தவிர வேற எதையும் நான் எதிர்பார்க்கலையே.
அது சரி, இருந்தாலும் ஊர் என்ன சொல்லு? டேய், ஊரை பத்தி உனக்கு என்னடா கவலை? நீ கவலைப்பட வேண்டியது என்ன பத்தி தான். ஏய், என்ன? வாடா போடன்ற? ஆமா, அப்படிதான் சொல்லுவேன். ஏய், நான் யாருன்னு தெரியும்ல? மதுரக்காரன். நீங்க பாசக்கார பசங்கன்னு எங்களுக்கும் தெரியும். உன்னோட பாஸ்தோடவா? டேய் சுப்ரமணி, மனசும் மனசும் புரிஞ்சுக்கிட்டா ஊரும் முக்கியம் இல்ல, பேரும் முக்கியம் இல்ல, எனக்கு நீதான் முக்கியம். கூடிய சுபயோக சுப தினத்தில் வேட்டைக்காரன் புதூர் தங்கராஜ் கவுண்டர் மகள் திருநிறை செல்வி மகாலட்சுமிக்கும் பட்டிவீரன்பட்டி குமாரசாமி அம்சவேணி மகன் சுப்பிரமணிக்கும் இன்று பெரியவர்களால் சபையோர்கள் முன்னிலையில் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. மாமியார் விட்டு செட்டாயலாம் பாக்குறியா? நான் காட்டுறேன் மாமியார் விட. வட Hey!
சாமி, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன். நீ வந்திருக்கிறது பார்த்தா ஏதோ பெரிய பிளானே இருக்கும் போல. ஆமா வரதா, இந்த சுத்து வட்டாரத்திலேயே ஆளுகளை பிளான் பண்ணி போடுறதுல நீ பெரிய ஆள்னு கேள்விப்பட்டேன். அந்த சுப்பிரமணிய போட்டுதல்னா தானே இதானே உன் பிளானு? கிட்டா உன் மாமன் கல்யாணம் பண்ணி அவன் மொத்த சொத்துக்கு வாரிசு ஆயிடுவான், சரியா? யோ, என்ன விட பெரிய கில்லாடியா இருக்க? எப்படியா? எப்ப நீ என்ன முதல் முதலா பார்க்க வந்தையோ அப்பவே உன் ஜாதகத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யோ, பயங்கரமான ஆளியா, நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சிட்ட, நீ எதிர்பார்க்கறதோட அதிகமாவே தரையா. அந்த சுப்பிரமணியம் மட்டும் இல்ல, அவன் கூட்டாளியும் சேர்த்து செஞ்சுட்டு சேதி சொல்றேன். ஆனா நீ கொடுக்கற பணத்துக்காக இல்ல, இது என் பிரச்சனை, என் ஊரு, நான் பாத்துக்கிறேன். கடிக்கணும், கையில காசு இருந்தா குடுறா. மாப்ள என்கிட்ட 5 விசா இல்லடா. என்னடா இதா வெறும்பாயிட்ட வச்சிட்டு இருக்கேன். டேய் மாப்ள, கஞ்சிக்கே வழி இல்லாம இருக்கோம், அங்க பாரு பிரியாணியே சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு ஆடு தலைய குடுக்க வந்துட்டு இருக்கு மாப்ள. உள்ள எங்கல தேடுறது? வீட்ல வயிறாங்க தெரியுமா? ஐயோ ஆண்டவா, எங்கல ஏண்டா தேடுற? இருக்கிற மோதிரத்தை எல்லாம் புடிங்கிட்டீங்க, ஆத்த வைறாங்க தெரியுமா? சரக்கடி போமா, சும்மா இருறா. இவையாடா இங்க வரா? பேச்சி, சுப்பிரமணியம் கொஞ்சம் தனியா கூப்பிடு. சரி, இரு கூட்டிட்டு வரேன். சுப்பிரமணி, உன்ன கிருஷ்ணவேணி கூப்பிடுறா. ஏன், என்னவா? அத அவகிட்டயே கேட்டுக்கோ. சரி, வரேன் போ. பேச்சி, என்ன உன் கூட நான் வரட்டுமா? வெளக்குமார் பிஞ்சிரும் மூஞ்சிய ஆலயம் பாரு. இருங்கடா, நான் அந்த புள்ளோட பேசிட்டு வந்துறேன். டேய், பேச்சி எனக்கு உசார் பண்ணி குடுறா. கொஞ்சம் இருடி, வர. சரிடி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா. சரியா புள்ள சொல்லிவிட்டேன். தோ பாரு சுப்பிரமணி, உனக்கு எல்லாம் தெரியும், ஆனா நீ தெரியாத மாதிரி நடிக்கிற. நான் நெருங்கி நெருங்கி வரும்போது நீ விலகி விலகி போற. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுப்பிரமணி. என் நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உன்னை தாண்டா நினைச்சிட்டு இருக்கேன்.
என் அம்மா என்ன வேறொருத்தனுக்கு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. என் வாழ்க்கையே வேறொருத்தன் கூட போய் அழிக்க விரும்பல. ஒரு பொண்ணா வெக்கத்தை விட்டு கேக்குறேன் என் நேத்துக்கு சுப்பிரமணி. அப்படி இப்படி பேசி சுப்பிரமணி மனசை காலச்சுப்பலான்னு நினைக்கிறேன். நீ வசதியா வாழ்ந்த பொண்ணு என்ன மாற வழியிலானு வாக்கப்பட்டு பக்கத்தை போயிடாது போல. அலையிறது ஆம்பளையா இருந்தா அது பெருமை, அதே பொம்பளையெல்லாம் வச்சுக்க அதுக்கு பேரே வேறதான். போய் வாத்தா சொல்ற மாப்பிள்ளைக்கு வாக்கப்பட்டு வாழ்ற வழிய பாரு. போ சுப்பிரமணி. கஞ்சிக்கு வெளியில எண்ணெய் கட்டிக்கிட்டு காலமுறை கஷ்டப்படணும்னு வந்துட்டா கண்ணை கசக்கிட்டு. என்னடி ஏதோ பேசாம வந்துகிட்டே இருக்க? என்னன்னு சொன்னா தானே தெரியும். நான் எவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டே இருக்க, அமைதியா வந்துகிட்டே இருக்க, ஏதாவது சொல்லண்டி. ஏய் ஒரு நிமிஷம் இல்ல. ஏய் என்னாச்சு, ஏன் அழுவுற, என்ன சொன்னா? அவன் என் லவ் ஏத்துக்க மாட்டேங்கிற, அவன் என்ன கேவலமா பேசிவிட்டான். சரிடி நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் சொல்றத மட்டும் செய். நம்ம சாமி முனியனுக்கு அருவா அடிச்சு வச்சா உன் காதல கண்டிப்பா நிறைவேத்தி வைப்பாரு. இது சத்தியம். ஆடி போய் ஆவணியில கண்டிப்பா உனக்கு ஒரு நல்லது நடக்கும். நான் சொல்றத நம்படி, முனிய கண்டிப்பா உன்னை கைவிட மாட்டான். சரிடி சரி நம்ம போலாம். நீ வலசமா மாவளா? ஆமாத்தா. இருந்து பொங்க சோறு தின்னு போணும் என்ன? சரி உன்னை வேண்டிக்கிட்டு அருவாள் அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். என்னை அவனோட சேர்த்து வச்சு என் வேண்டுதலை நிறைவேற்று சாமி. என்ன தாயே வேண்டுதலா? ஆமா சுவாமி, நான் வேண்டினது நல்லபடியா நடக்கணும். அதா நல்லா வேண்டிக்க, முனீஸ்வரன் எல்லாம் நல்லா நடத்தி காட்டுவான். கும்பிடு தாய். பொண்ணு என்ன வேண்டதுன்னு இந்த பொண்ணுக்கு தெரியும். இந்த பொண்ணுக்கு என்ன செய்யணும்ங்கறத முனியன் பாத்துக்குவான். அப்பா முனியா நல்லபடியா நிறைவேத்துப்பா. நீ போ தாயி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க சாமி. மாப்ளா, ஊருக்குள்ள நம்ம உருப்படியான காரியம் ஒண்ணு பண்ணிருக்கோம்னா அது கவிதாவுக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதானே. டேய் மாப்ளா, முருகனுக்கு கலை செலவிக்கும் இல்ல, என்னவோ பெருசா பேசுற. அதுக்கு முன்னாடி சரவணனுக்கு மஞ்சுக்கு பண்ணி வைக்கல. அநியாயமா தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்களே ஐயா. பாவம் இப்படியாய் போச்சு. இப்படி பண்ணிட்டீங்களா?
என்னவோ நடந்திருக்கீங்க. இப்படியே உட்காந்துருந்த எப்படிடா ஊருக்குள்ள போனாதான்டா தெரியும். என்னடா சொல்றீங்க, நம்ம பாட்டுக்கு ஊருக்கு வெளியே உட்காந்துருந்தா என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? இருங்கடா, ஊர் அரங்கட்டா, ஆளுக்கு ஒரு பக்கமா போய் கிருஷ்ணவனுக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிடுவான், அப்புறமா மகாவுக்கு என்னாச்சுன்னு பாப்போம். டே காளி, செம்பட்டை எங்க இருக்கான்னு பார்த்து விஷயத்த தெரிஞ்சுக்கடா. டே ஒருத்தன் போய் ஆண்டவனை பார்த்து என்னன்னு தெரிஞ்சுட்டு வாங்கிடா. நான் கிருஷ்ணவேணியை தேடி போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் மகாவை கூட்டிட்டு வந்துருவேன். எல்லா வேலையும் ரெடியா இருக்குல்ல, பாத்துட்டு இருங்க. அண்ணா அண்ணா. சரி, நான் வைக்கிறேன். இன்னும் 10 நிமிஷத்துல அம்மணி ரெடி ஆயிடும். எப்படி யாருமே இல்லாம குலதெய்வம் கோயில போய் கல்யாணம் பண்ணுவீங்க? வெட்டா சுப்பிரமணி மாதிரி இன்னொருத்தன் வருவான். என்ன, அவன் யாரு, எந்த ஊரு, என்ன பண்ணிட்டு வந்தான்றத ரெண்டே நாள்ல அவன் ஜாதகத்தை அலசி ஆராய்ச்சி நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டீங்க. எப்படி அது? அதுக்கு என்ன இப்போ சின்னம்மா மேல அம்புட்டு பாசமா? போடா முட்டாள், இந்த பழனிச்சாமி நினைச்சா
மகா மாதிரி ஆயிரம் பொண்ணை வளைச்சு போட முடியும். சொத்துடா அவ பேர்ல இருக்கிற பல கோடி ரூபா சொத்து. தாலி கட்டின அடுத்த நிமிஷமே அத்தனையும் என் பேர்ல. ஓ நீ அப்படி வரியா? சூப்பர்ண சூப்பர்ண. எடுறா கையா, என் தோல் மேலேயே கை வைக்கிறியா? உன்ன மாதிரி வேலைக்காரன் எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அண்ணே, தங்கராசையோட வீடுங்களா? சுப்பிரமணி, ஐயோ யார் மாடுவாதியே வர்றோம். நான் உங்க கூட்டாளி தாங்க அண்ணே. ஊர்ல இருந்து ஒரு பொண்ணை கெடுத்துட்டு ஓடி வந்தவனோட கூட்டு கலவணி தானா நீ? இல்ல அண்ணே, அண்ணே தப்பா சொல்றீங்க. அந்த சுப்பிரமணி கெடுக்கல. ஐயோ வலிக்குது. அந்த வரதம் தான் கெடுத்துட்டான். கண்ணால பார்த்தேன், அதனால தான் என்ன மிரட்டி கொல்லவே பார்த்தான். நான் தப்பிச்சு ஊரு ஊரா அலைஞ்சிட்டே இருக்கேன். அவங்க இங்கதான் இருக்கிறதா கேள்விப்பட்டு நான் இங்க வந்தேன். என்ன அடிக்காதீங்க போனாலும். என்னடா நீ பழிச்சாமி அவளை உட்கார்றா. நீ வேலைக்காரங்கிட்ட பேசிட்டு இருந்தத நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். சொத்துக்கு ஆசைப்பட்டு சொந்தங்களை இழந்துடாத. பாவண்டா அந்த புள்ள வாழ்க்கையை கெடுத்துறாத. என் வழியில வந்த என் அப்பாட்டு கூட பார்க்க மாட்டேன், உசுறு எடுத்துருவேன். ஆமாடா, ஊருக்குள்ள நீ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்த, எல்லாத்தையும் பொறுத்துட்டு தான் இருந்த. பெத்த அப்ப உசுறையே நீ எடுக்கிறேங்கிற எடுத்துக்க. ஆனா ஆனா அதையும் பொறுத்துக்கிறேன். அந்த புள்ளைய விட்டுறா. நீ திறந்து மாட்டா. அப்ப நீ இல்ல எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீயும் வாழ மாட்டேன், அடுத்தவங்களையும் வாழ விட மாட்டேன். அப்புறம் எதுக்கடா இந்த உசுறு? உசுறு கொடுத்த நானே இப்ப உசுறை எடுக்கிறேன்டா. என்னங்க மச்சான் இப்படி அவசரப்பட்டு பண்ணிட்டீங்க? கூட்ட கழிக்கிற கழுகு மச்சான். இவன உசுரோட விட்டோம்னா நம்ம குலத்தைய அழிச்சிருவாருங்க. அவன் பண்ண தப்புக்கு நீ குற்றவாளி ஆயிட்டியே. நீங்க கண் கலங்கினா என் மனசு தாங்காது. போட்டிருக்கிற துண்டுலையும் கட்டி இருக்கிற வேட்டியிலையும் நான் அவ்வளவு சீக்கிரம் உங்களை கரப்படியை விடமாட்டேன் மச்சான். என் பொண்ணு கதி. அவ என் பொண்ணு, எங்க போனாலும் அவ பழிச்சுப்பா. விடு. என்னம்மா ஏன் இப்படி ஓடி வர? ஏதாவது பிரச்சனையா? எங்க போனோம்? மதுரைக்கு போனோம். போற வழியில கொஞ்சம் எங்க விட்டுருங்க ப்ளீஸ். சரி சரி, நானும் மதுரைக்கு தான் போறேன். பத்திரமா இருக்கி விட்டுறேன். வா.
ஏமா டீ சாப்பிறியா இல்ல வேணாம் மாப்ள ஒரு பச்சவன செக்கிருச்சு வேட்டைக்கார புது சவாரிக்கு வந்தார் வயிட்டான பார்ட்டி போல இருக்கு என்ன பண்ற வழக்கமா நம்ம சந்திப்போம்ல சரக்கு வாங்கிட்டு வந்துரு மறந்து போற மாப்ள யாருக்கும் தெரியாம பாத்துக்க மாப்ள அங்க வச்சு முடிச்சிடலாம் சரியா நினைச்சுண்டம் போயிருவேன் சுப்பிரமணியம் போலீஸ்ல இருந்து தப்பிச்சிட்டான் நாம அவன் அங்கிருந்து தப்பிச்சிருக்கலாம் இந்த வரதம் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது கேட்டியா கிருஷ்ணமணி அயோக்கியம் பேசினத ஒருவேளை நீ சுயநினைவுக்கு வந்துட்டேன்னு தெரிஞ்சா உன்னை என்னை அவன் சும்மா விடமாட்டான் உயிரோட கொன்னுடுவான் நீ தப்பிச்சு போ என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் என் ஆத்தா சரியா இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது அந்த பாவி பண்ண தப்புக்கு இப்ப சுப்பிரமணி மேல பழி அது நினைச்சாதான் வயிறு பத்திட்டு எரியுது முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு நீ தப்பிச்சாதான் சுப்பிரமணிக்கு ஒரு விடுவு காலம் பறக்கும் கிளம்பு 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 இரு இரு வா 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 போ போ Thank you.
ஒண்ணுமே புரியல எனக்கு, என்ன நடந்தது சொல்ல தெரியல. அன்னைக்கு கழுத்துல ஒரு தாலி கட்டியிருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுல்ல. ஓ கையால என் கழுத்துல தாலி ஏறணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லை. ஓ கையை பிடிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா எல்லா தெய்வமும் என்னை கைவிட்டுடுச்சு. அந்த படுபாவி பரத எனக்கு கெடுத்த வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டேன் சுப்பிரமணி. அம்மா என்ன சொல்ற மாப்பிள்ள? அவளை படி அண்ணே, அவளை விடாதீங்க. சிம்பட்டே, என்ன கிருஷ்ணி? நான் சொல்றது கொஞ்சம் கேளு. சுப்பிரமணி எங்க? சுப்பிரமணியா? அவ கருப்பசாமி கொல்லிட்டாங்க, நான் போயிருப்பான். அந்த வரத சுப்பிரமணி கொல்றதுக்காக வெளியூர்ல இருந்து ஆள் இறக்கிட்டான். அவனுங்க வந்துட்டு இருக்காங்க. அப்படியா? நான் சுப்பிரமணிய தேடி போறேன். நீ பார்த்தாலும் விஷயத்த சொல்லு. சரி கிருஷ்ணவேணி, நீ போ போ, நான் பார்த்தாலும் சொல்றேன். ஏய், என்னடி ஐர மீன் மாதிரி துள்ற? இந்த வரதங்கட்ட மாட்டின எந்த மீனும் அவன் கை நழுவி போனதில்லை. இப்பெல்லாம் உங்க அம்மா என் கண்ணு காஞ்சு போன கருவாடு மாதிரி தெரியறா. உன்ன மாதிரி துருமே நல்லி சாப்பிடலாண்டி இந்த வரதனுக்கு ஒரு கிக்கே. வாடி வாடி, எவனும் வரமாட்டான். வாடி, நீ எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும் வெங்கடம் கட்ட முடியாது. வாடி, சும்மா கட்டாடி, சாகுடி சாகுடி. ஐயோ, நம்ம பொண்ணுது மாதிரி இருக்கே.
சுப்பிரமணி, என்னாச்சு நீ? என்னாச்சு? அடி பாவி, உருகி உருகி அவன் பின்னாடியே சுத்தினியே, நான் அப்பவே வேணான்னு சொன்னேன். எதுக்காக எழுதுற? நீ யாரு? ஐயோ கடவுளே, அட பாவி இப்படி பண்ணிட்டானே என் பொண்ண. ஐயோ படு பாவி இப்படி மோசம் பண்ணிட்டானே. ஐயோ என்ன சொல்றோ, ஐயோ என் செல்லமே. சந்தோஷப்பட்டுக்காத, நட்புக்காக உசிரெடுக்கிற சரித்திரத்தை தான் அந்த மதுரை பார்த்துருக்கோம். ஆனா இப்ப நட்புக்காக உசுர கொடுக்கிற சரித்திரத்தை எங்க மூலமா பார்க்கட்டும்? அந்த சரித்திரமே நான் தாண்டா. சாவடா. சுப்பிரமணி, இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? இந்த வரதனை பகிச்சுக்கிட்டா வாழ மாட்ட வாழ மாட்டேன்னு பலமுறை சொன்ன, கேட்டியாடா? இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? அண்ணே, இவனை போட்டுட்டானே. இருநூத்தோர ஒரு பொட்டச்சிக்காக மூணு பேரையும் கொண்டுட்டு அதை பார்த்தவன் காதலையும் கொண்டுட்டான்னு இந்த ஊர் உலகம் பேசிட்டோம். செஞ்சதெல்லாம் நான் இப்ப பழிவு மேல. இவனை தூக்கி ஊருக்கு வழி வீசுறா. சரிங்க. என்ன வளசம்மா இந்த நேரத்துல? டே துரை, அவன் வசமா மாட்டிக்கிட்டான், இனி அவன் தப்பிக்கவே முடியாது. என்னண்ணா சொல்றீங்க? டே வளசம்மா, உன்னை கெடுத்தே நான் தான். இப்ப பழி அந்த சுப்பிரமணி மேல. ஆ
அநியாயமா என் பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டியடா பாவி. அப்பாவா இருப்பேன் தானடா நினைச்சேன், இப்படி ஆபத்தா மாறிட்டியடா. என்ன மாதிரி ஒரு பொம்பளை வாழ கூடாது, உன்ன போல ஒருத்த இந்த உலகத்திலே இருக்க கூடாதுடா. என்ன கொல்றதான சந்தோஷப்பட்டுக்காதீடி, இப்பத்தான் பொண்ண மேல அனுப்பிட்டு வர்றேன். பாவி, ஐயோ கிருஷ்ணவேணி, பாவி. நான் மட்டும் போக மாட்டேன்டி, அம்மையும் சேர்த்து தான் கூட்டிட்டு போ. Thank you.
சுப்ரமணி வந்துட்டியா? சுப்ரமணி என்னை தேடி வருவேன் எனக்கு தெரியும். யாரு? வா, நான் இங்க இருக்கேன் சுப்ரமணி. சுப்ரமணி அவ்வளோ சுப்ரமணி சுப்ரமணி ஒரு வழியா அந்த புள்ளைய கல்யாணம் முடிச்சு ஊருக்குள்ள கூட்டு வந்துட்ட போல இருக்கு. சுப்ரமணி என்ன மன்னிச்சிருப்பா? சுப்ரமணி என்னால முடியல வளர்ச்சிமே, அவங்க என்ன கூப்பிட மாதிரியே இருக்கு. சில வயசுல இருந்து கூடவே ஒண்ணாமல சுத்தல வயலுங்க, அவங்க உசர காப்பாத்த முடியல வகாலட்சுமி. அது போல கிருஷ்ண வெளியில கூப்பிட மாதிரியே இருக்கு. சுப்ரமணி நடந்தது நடந்து போச்சு, இதுக்கும் கவலைப்படாத. அத நான் வந்துட்டேன்ல, நான் உன்னை பாத்துக்கிறேன். வா வா. இவங்க வளர்க்கிற செம்மறியாடு மனுஷ வாடை அடிச்சதுன்னா முன்னாடி கேணின்னு கூட பாக்குறது இல்லைங்க. எட்டி சாடி போடுதுங்க. சரி, ஒத்தாடு சாடுதுன்னு மத்தாடு சும்மா இருக்குதுங்களா? பின்னாடியே சாடி போடுதுங்க. ஆனா அந்த மனுஷன் மட்டும்தானுங்க, தாம் பொழைக்கிறத விட மற்றவங்க பொழைக்க கூடாதுங்கிறத ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. ஆட்டை வெட்டுறதுக்கே தயங்குற இந்த மதுரக்கார பையன் ஒரு பொண்ணுக்கு மான பிரச்சனைனா ஆளை வெட்ட கூட தயங்க மாட்டாங்க. சாமி ஆட்டம் என்ன நீ மயக்கிறியே, ஒரு வார்த்தை சொல்ல தானே மனசு ஏங்குற தூக்கமே மறந்து போச்சு. நடு தெருவில் அணிக்க வச்ச தேரு போல அடி சுத்தி சுத்தி என்ன வந்து பாக்குறீங்க, இது காதல் இல்லை என்று சொல்ல நானும் ஒரு சித்தன் இல்லையே. அடி நம்பவில்லையே உன் கண்கள், சொல்ல தெரியாத ஒரு சந்தம் இது.